இந்த வேலையெல்லாம் பிள்ளைகள செய்யலாம் காலையில எழுப்பி விட்டு எக்கோ நான் இதெல்லாம் சொல்லாம இருப்பேன்னா நீ நினைக்க சொல்லி சத்தம் போட்டு ஒரு நாலு நாள் செய்வாளுவேன் அதுக்கப்புறம் அப்படியே போட்டுட்டு போயிடுவாளுவேன் வேற அந்த வேலையெல்லாம் வேற யார் செய்யது மறுபடியும் நானே செய்ய ஆரம்பிப்பேன் அந்த ஆள் எவ்வளவு காலம் செய்ய முடியுமோ கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் ஒரு நாள் மறுபடியும் கோவம் வரும் அன்னைக்கு நாள் சாத்து சாத்தி என்ன ஒழுந்தா செய்ய அப்படின்னு சொல்லுவேன் சரி சரினு ஆட்டிக்கிட்டே இருப்பாளுவேன் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் செய்வாளுவன் மறுபடியும் அந்த ஆள போட்டுருவாளுவ இப்படிதான் என் வாழ்க்கை இவ்வளோட இப்படி மாறடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இதுக்கு தான் அவ்வளோ ஒரு ஒரு வாரத்துக்கு என்கிட்ட கொண்டு வந்து தள்ளுங்க நீ கேக்கியாக்கும் என்கிட்ட மட்டும் ஒரு நாலு நாள் கொண்டு போடு அதுக்கப்புறம் அவளோ என்ன பாடு வடியாளுவனு மட்டும் பாரு நாலு இடி இடின்னு இடிச்சனாலும் தள்ளுதலுன்னு தள்ளுனா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவாள் வந்தா கூட்டிட்டு போயேன் நானும் நீவுக்கு ஒரு பத்து நாள் வாங்கிட்ட கொண்டு தள்ளிடலான்னு தான் பார்க்கேன் வர முடியுங்க அளவில் பச்சை பிள்ளையா இருந்தாலும் தொல்லை போட்டுக்கிட்டு வந்துடலாம் மாடு மாதிரி வளர்ந்துருச்சுவே இன்னும் ஒரு சொல் வச்சு கேட்காண்டேங்குவேன் வேற என்ன பண்ணுறது வராண்டிங்கன்னு சொல்லி என்ன நீ அனுப்பி விடியது சொல்லு நீ வந்தா நாங்களும் வரோம் இல்ல இன்னும் வர முடியாது என்ன பண்ணேன் அப்ப என்ன தூங்கிட்டு தான் ஆமா என்ன தூங்கிட்டு தான் எப்ப எந்திச்சி எப்ப பள்ளிக்கூடத்துக்கு போவால தெரியல பள்ளிக்கூடத்துக்கு போறாள் ஒன்னும் தெரியல என்ன இப்படி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கா விடிஞ்சு இன்னும் எந்திக்கல காலையில எந்திச்சும் வீட்ல வேலையை செஞ்சோம் குளிச்சு கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு இல்லாம இப்படியா இருக்கும் பிள்ளையிலே பாரு நீயே இப்படி வரத்தபடியா இதுவள கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா எப்படி கேவலப்படுவேன்னு நினைச்சு பாரு நீ எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த வழக்கு மத்த கொண்டு போய் சாத்தி சாத்தி நீ சாத்திரலானு தான் தோணுது வேற வயசுக்கு வந்த பிள்ளைகள கைவிட்ட விடாதன்னு நானும் இருக்கேன் என்ன லட்சுமி அக்கா யாரை சாத்த போறிய நான் வேற யார சாத்த போறேன் ஏன் மோல் உள்ளதான் திட்டிகிட்டு இருக்கேன் என்ன வியாழ செய்ய முடியுங்கள்வண்ணா அதை விடு அம்மா நீ எங்க போயிட்டு வரா என் மோளும் மொளை வச்சிருக்காளாக்கோ அதான் குளிச்சிட்டு சாமி கும்பிட்ட கூப்பிட்டு போனேன் இதுக்கு துணைக்கு நீயும் போனமாக்கோ நானும் சொல்லி பார்த்தேங்கோ எவ்வளவு நம்ம ஊருக்கு வயல் வைப்பு தானே போய் ரெண்டு பட்டை தண்ணியை ஊத்திட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு மொளைப்பறையிலையும் சாமி கும்பிட்டுட்டு வாங்கினேன் ஒத்தையில போவதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு போவாண்டேங்க வளர்ந்துட்டெல்லாம் எல்லாம் வேற வளர்ந்த அப்புறம் போவ போவா கூச்சுதான் படம் ஆமா இருந்தாலும் நம்ம ஊரு யாரு அவள என்ன சொல்ல போறா கோயில் வைப்பில் சின்ன எல்லாம் குளிச்சுட்டு குளிச்சுட்டு சாமியை சுத்தி சுத்தி கும்பிட்டுட்டு வரும் கோயில அது கூட சேர்ந்து நீயும் கேட்காண்டேங்க துணைக்கு நீயும் வந்தாதான் போவேங்க அதான் கூட்டு போயிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் இனிமே முளைப்பறையில சித்தி சித்தி கும்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா அவள அனுப்பி விடணும் ஆஹ் சரி சரி அப்ப ஞாயிறதில்ல அப்ப கூட்டு போ கூட்டு போமாளை நல்லா ஈரமா வேற இருக்கா தப்ப தப்பே சரி கூப்பிட்டு போ ஆமா ரொம்ப நேரம் ஈரமா இருந்தாலும் வேற தலை தோசம் இள தோசம் பிடிச்சிருப்போ சீக்கிரம் கூட்டு போ குளிச்சிட்டு குளிச்சுட்டு ஈரதுணியோட தான சாமிடனே அதான் அப்படியே கூட்டு போய்கிட்டு இருக்கேன் சரி வாரேன் ஆ சரிம்மா பாத்தியாக்கு இவ தரத்து பிள்ளைகளெல்லாம் சிலையில எந்திரிச்சு எப்படி குளிச்சிட்டு கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சாமி கும்பிட்டுட்டு போகவே இந்த புள்ளைகளு வேறே இப்படி தூங்கிட்டு அடக்கல வேற இது என்ன சொல்ல இரு நான் இந்த காப்பியை குடிச்சிட்டு போய் நாளை சாத்தி சாத்தி எழுப்பி விடுறேன் அதை பண்ணும் போத வா சனப்பா இருக்கணும் நம்ம நமக்கு நகரம் ஃபுல்லுமா அஞ்சு பாடுறோம் அக்கா முழிக்கட்டா ஏ அப்பா மோட்டர் சவுண்ட் அங்க வெளிய வரைக்கும் தான் கேக்குது ஏல ரெண்டு பேரும் எந்திரீங்களா ஏல சந்தியா அம்மா சோனி எந்திரி என்ன நீ தூங்குதுவ பேரு காலை கொண்டு போய் அவ மூஞ்சில தூக்கி போட்டுச்சிட்டு இருக்கவா பெரியவா கழுத்து ஒரேடியா நெரிச்சு கொண்ணு குடுவலவ போல இருக்க இப்படி காலை மேல போட்டு விட்டு ஒருத்தி இப்படி காலை மேல போட்டு அமிக்கிது கூட அம்மா தெரியாம இவ்வளவு தூங்குவளவ என்னமோ நைட் முழுக்க வெட்டி முறிஞ்சவளோ தானங்க இப்படி கிடந்து தூங்கி தூங்கியளவளே இதெல்லாம் சரிப்பட்டு வராதே எல்லாம் ரெண்டு பேரும் இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லன்னா ஒரு பக்கிட்ட தண்ணிய மாத்து கொண்டு மேல ஊத்தட்டுமா அம்மா ஏன் தலையில தீ அங்க விழுந்துருச்சு நான் எங்க இருக்கேன் தோட்டத்துல இல்ல வீட்ல தான் இருக்கேன் அப்ப என்னது ஏன் தலையில விழுந்துச்சு தலையில தீ அங்க மாங்காய் மாங்க நான் தான் தலையில கொட்டனே எந்திரilla பெரியம்மா நீங்களே கொட்டனியே மண்டையில எதுக்கு இல்ல எவ்வளவு நேரமாலாம் ரெண்டு பேரும் தூங்குவியா காலையில எந்திச்சு உங்க அம்மை வீட்டுக்கு ஏதாவது வேலைகளை செஞ்சு கொடுக்கண்டமாக்கோ என்னமோ ராத்திரி முழுக்க வெட்டி முடிச்சவளோ எனக்கு அப்படி கிடந்து தூங்குறியே பெரியமா என்ன மட்டும் அடிச்சு எழுப்புனியா இவ மட்டும் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா அவளையும் அடிச்சு எழுப்பு எப்படி புரண்டு படுக்க பாரு அவளுக்கு நாளை அடிய போடு இருங்க அவளை எப்படி நான் எழுப்பியன்னு பாருங்க நறுக்குனு எறும்பு கடிச்ச மாதிரி ஒரு கில்லு கிள்ளுன்னா போதும் ஆஹா யவ பே நீ கிள்ளுனது உன்னை யாரும் கிள்ளலையே எறும்பு எறும்பு கடிச்சிருக்கோம் எல்லாம் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய வேலை இல்லையா இப்படி நடந்து ஏழு மணி வரைக்கும் தூங்குறீங்களே என்ன பழக்கலாம் இது ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு எந்திரிக்காண்டா மாக்கும் பிள்ளைகளே பெரியமா எனக்கு காலேஜ் லீவு கூட போட்டுக்கிட்டலாம் பெரியமா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தா இவ தான் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் அவ தான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு நடந்திருக்கு அவள முதல் என்னன்னு கேளுங்க பெரியம்மா என்னதே காலேஜுக்கு லீவு போட போறியா லீவு போட்டுட்டு வீட்டில் என்ன பண்ண போறா கோயில் கூட இன்னைக்கே தான் ஆரம்பம் கோயில் கூட ஆரம்பிச்சு அன்னைக்கு லீவு போட்டுக்கிடலாம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க நீங்க ரெண்டு பேரும் முளை வச்சிருக்கீங்கல்ல ஆமா உங்களுக்கு தெரியாதாக்கோ பெட்டில் படுக்க கூடாது செருப்பு போடக்கூடாதுன்னு வரத இருக்கையே கீழே தரையில பாயை விரிச்சு தான் படுக்கணும் காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட போனோம் நீங்கள் இன்னும் கடந்து இப்படி தூங்குறீங்களே உங்களுக்கு வரதெல்லாம் என்ன வரதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல உங்களை விட சின்ன பிள்ளைகளெல்லாம் எல்லாம் அப்பயே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு ஓடுது நீங்களும் இன்னும் கிடந்து தூங்குறீங்க சரி இருங்க போறேன் என்னக்கு எந்தவனா ஆமா ஒருத்தி எழுந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு லீவு போடியா இன்னொருத்தி இப்போ ஆலாமா வேண்டாமான்னு இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கா என்னது லீவு லீவு தான் நானும் பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு லெட்டர் எழுதி கொடுக்கணும் கையெழுத்து போடணும் என்னையெல்லாம் குட்டி நான் வர முடியாம சொல்லிட்டேன் நீங்கள் எத்தனை நாளும் பள்ளிக்கூடத்தில் வெளியே கிடந்தாலும் சரி உங்களோட திருப்பி வீட்டுக்கே அனுப்பிவிட்டாலும் சரி நாளாக வர முடியும் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஒழுங்கு மரியாதையாக பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியை பாருங்க கோயில்கூட அன்னைக்கு லீவு போட்டால் கூட போக ஒரு நாள் ஒழுங்காக குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியை பாருங்க சொல்லிட்டேன் இந்த இட்லி அடுப்பில் கிடக்கு இந்த இப்போ வந்துடும் எடுத்து வைக்க சாப்பிட்டுட்டு ஓடிடுங்க பள்ளிக்கூடத்துக்கு லீவு போடி அவ்வளோலாம் லீவு இவங்களுக்கு லீவை போட்டுட்டு வீட்டில் இருக்கதான் நாங்கள் ஆயிரக்கணக்கில் காசை கொடுத்து பீஸை கட்டி வச்சிருக்கேன் வாராணி அக்கா இன்னும் அஞ்சு நிமிஷம் பார்த்தேன் இவ்வளோ கலந்து குளிச்சு சாமி கூட போகலன்னா அந்த ஆளாக போகணுன்னு சொல்லி வீட்டை விட்டு இவ்வளோ ரெண்டு பேரையும் விரட்டி விட்டுருக்கேன் சரி அம்மா போகிறோம் உயிரை வாங்காத போ லட்சுமி இவ்வளோக்கெல்லாம் வாயில பேசுனா சரி வராதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் சூனி வாயில பேசாம வேற எதில் பேச போகிறவளாம் அதையும் எதுலேயும் பேசிட்டு போட்டோம் நீ வா வயல் பைப்பில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வருவோம் ஆமாம் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம குளிக்க போகலன்னா அவ்வளோதான் அவள் ஆடு ஆடின்னு ஆடிபிடுவா அம்மா பத்திரகாளியா

நல்லா இருக்க பிள்ளையும் கிடைக்கல பாருங்க இங்க பாரு லேட்டா எந்திச்சா தான் நல்லது மூளை நல்லா வளரும் பத்துக்க சரியா சீக்கிரமா எந்திக்க கூடாது எங்க அம்மா சீக்கிரமா எந்திக்கலனா அடிப்பாங்களே ஏலா ஏன் மொவட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அது ஒண்ணுல தெரியுமா அது ஒரு poem அரை செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் அப்படினு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கவளுக்கு ஆமா ஆமா இவன் அப்படியே படிச்சி கிழிச்சிட்டா பாவியா சரி அம்மா ரொம்ப கேவலப்படுத்தாத நாங்க குளிக்க போறோம் ஏனா கோயில் பைப்ல தான குளிக்க போறீங்க வேற கிணத்துலயே குளிக்க போவாத ஏனா பண்ண பக்கெட் எடுத்துட்டு போங்களா கப்பு இப்பலாம் யார எடுத்துட்டு போவா இல்லனா ஒரு கொடமாவது கொண்டு போங்க எப்ப போவாத கொம்மி அதை யார அசிங்கமா கையில தூக்கிட்டு போறது அங்க ஏதாவது சின்ன புள்ளைல வச்சிருக்கோம் அதுகிட்ட வாங்கி ரெண்டு பட்ட தலையில ஊத்திடுவோம் இல்லட்டினா சந்தி அடிப்பா நான் அப்ப கீழே குத்து வச்சி பைப்ல தண்ணியை தலையில வாங்கிடுவேன் அதுக்கு அப்புறம் நான் அவளுக்கு அடிப்பேன் அவ பைப்புக்கு கீழ தலைய ஊத்து குளிப்பா கஷ்டம்தான் லட்சுமி இதுவளை திருத்தியது கொஞ்சம் கஷ்டம்தான் உனக்கு தான் கட்டணும் போல இருக்கு எப்படிதான் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வச்சு சமாளிக்கவே தெரில இப்ப தெரியுதா என் கஷ்டம் என்னன்னு

அப்படியா அத்தை பையனா இருக்கட்டும் அந்த சொத்த பையனை நான் பாத்துக்கிடி எப்படியும் கோயில் கிட்ட வருவான்ல அப்படியே நல்லா கிள்ளி விட்டுறேன் கோயில் கொடையோட கூட்டத்தோட கூட்டமா மண்டையில நங்கு நங்கு நங்குன்னு கொட்டி வச்சிடுறேன் இரு ஐயோ குளிர வேற செய்து குளிக்க வேற செய்யணுமே சொம் எங்க பேரு அடிபம்புல பூ மாதிரி நிக்கா ஐ பூ மாதிரி கொடலாம் வச்சிருக்கா பேரு அப்பனா நமக்கு குளிக்கிறதுக்கு பாத்திரம் இருக்கு பூ மாதிரி வாங்க பாய் இப்பதான் வரீங்க குளிக்க ஆமா நீ இப்பதான் வந்தியோ இன்னொண்ணா இவ்வளோ நேரம் வீட்டுக்கு தண்ணியும் எடுத்துக்கிட்டுருமோ எடுத்து முடிச்சிட்டு இப்போடா கடை செய்யப்படா குளிச்சுட்டு சரி போகும்படி எடுத்துகிட்டு போகலாமே உண்டு அப்படியா நீ வந்தது நல்லதா போச்சு நாங்கள் குளிக்க எந்த பாத்திரமும் எடுத்துட்டு வரல உன் குடத்துல இருக்க தண்ணியை அப்படியே தலைவலியே ஊத்திட்டு குளிச்சிட்டோன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு போக வேண்டியது தான் ஆ மச்சிக்கிறேன் சிக்கனும் மாதிரி தண்ணியா குடம் நிறஞ்ச உடனே இந்த குடத்துல தண்ணியை நான் குளிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீங்களும் போது வேணா நான் உங்களுக்கு தண்ணி இருக்கும் ஆ சரி இங்கே வரு உமாக்கா பொண்ணு பக்கெட்டு கப்புன்னு எல்லாம் கொண்டு வந்துருக்கா இவங்ககிட்ட கூட வாங்கி குளிக்கலாம்னு நினைக்கேன் இதுக்கு மேலலாம் குளிக்க முடியாதப்பா ஆமா அக்கா குளிச்சிட்டேன் நான் உன்னோட பாக்கெட்டும் கப்பும் கொஞ்சம் எங்களுக்கு தாரியா அக்காவும் குளிச்சிட்டு தரேன் இல்ல நான் தரமுண்டே எங்க அம்மா திட்டுவாங்க உங்க அம்மா கிட்ட நாங்க சொல்லிக்கிடியோம் நாங்க என்ன உங்க அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாவ இல்ல வியாண்டா எங்க அம்மா நான் குளிக்கிறதுக்கு இந்த பாக்கெட்டும் கப்பும் தந்துடும்போதே சரி சரி எம்மா வேண்டாம் வேண்டாம் போ அப்போ எல்லாம் போகும்போது எடுத்துக்கிட்டு போ இந்த பிள்ளை எவ்வளோ உசாரா இருக்கா பாத்தியா சந்தியா ம் வேற உமாக்கா பொண்ணுன்னா சும்மாவா அங்க பேர சோனி சின்ன பொண்ணு எதுக்கு ஐயா அம்மையை கூட்டுகிட்டு வாரா யார்கிட்டயே அடிய வாங்கிட்டு சண்டை போடி எதுக்கு ஐயா அம்மையை கூட்டுகிட்டு வர மாதிரிலாம் வாரா எல்லாம் போ உன் கூட்டாளியாக தானே உள்ளார நிற்காலவே அடிப்பம்புக்கிட்ட எவ்வளோ கொடை நிறைஞ்சிட்டு யார் குளிச்சி அம்மாதான் பூமாரி கொஞ்சம் இரு

கொடத்தை தூக்கி வந்து நான் இடுப்புல தான் வச்சிடுவேன் யாருக்கும் தலையில ஊத்தி இடலாம் மண்டேப்பா ஊத்துறே தலையிலன்னு சொல்லிட்டு அந்தல தலையில பொத்தின கொடத்தை போட்டுட்டே நான் அவளதான் மயக்க அடிச்சு விழுந்து செத்து கிடப்பா ஜோனி அப்படியே போட்டுத் இல்ல அவளே இவ உயிரோட இருந்து வீட்ல ஏன் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கா சனி அப்படியே போய் தொலைட்டோ ஏ உனக்கு ஆசை தான் இரு ஜோனி நான் வந்து ஊத்தி விடுறேன் வாசிنا பண்ணு வாசிنا பண்ணு அவளதான் தூக்கி விடுறேமா ஆ நான் தூக்கிடுவேன்

எடுத்துட்டு வா எறும்பு மட்டும் குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டிடுவோம் ஜோனிய இருங்க இன்னொரு கூட தண்ணி அடிச்சுக்கிட்டோம் பூமாரி நான் வேணா தண்ணி அடிக்கட்டுமா இல்ல இல்ல சின்ன பொண்ணே நானே அடிக்கிறேன் தினமும் அவிய வீட்ல குளிச்சிட்டு இங்க வந்து அவளோ வர ஒண்ணா குளிக்கிறது நல்லா இருக்கு என்ன ஆமா சின்ன பிள்ளை எல்ல குளிச்சிருக்கா அப்புறம் இப்படி வந்து குளிக்கிறது இல்லல ஆமா ஆமா சீக்கிரம் சீக்கிரம் பூமாரி தண்ணி அடி வேற யாராவது கொடுத்ததுக்கிட்டு வந்தவன்னா வேற நம்ம குளிக்க முடியாது சீக்கிரம் குளிச்சிட்டு போவோம்

ஸ்கூல்ல இருந்து வந்ததாம் சாங்கானை வரதுக்கு எப்படி குளிக்கணும்ல ஆமா பாப்பு மாரி ஒருவேளை குளிக்கதே பெரிய விஷயம் எப்ப கண்டிப்பா குளிக்கணும் லூசு குளிக்க வராம இருந்தாத விடு என்ன குளுரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு